வணக்கம். இன்னைக்கு நான் ரொம்ப நாளாவே எல்லா ரெசிபியும் செய்யும்போது சொல்லிட்டு இருந்த சில்லி ஆயில் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி. இது வந்து நீங்க எல்லா குசைனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்தியன், சைனீஸ், அப்புறம் என்ன மாதிரி மெக்சிகன், எந்த மாதிரி இதுக்கு வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆயில். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு என்னென்ன தேவை? ஃபர்ஸ்ட் நான் ஆயில் வந்து கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வந்து பட்டை வேணும். இது வந்து மிஸ்ஸஸ் ஜிகேஎஸ் கிச்சனோட பூண்டு பொடி. இது இது வந்து நாங்கள் சேல் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எங்கள் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். நாங்கள் இது வந்து சேல் பண்ணுறோம். அண்ட் இது வந்து இஞ்சி வந்து இடித்து வச்சுருக்கேன். இஞ்சி, பச்சை மிளகா இது இடித்து வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், இது இல்லாமல் கூட பண்ணலாம். இது வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸில் வந்து கீழே இந்த பார்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த பார்ட்டு இதை வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து அந்த க்ரீன் பார்ட், மேலே உள்ள க்ரீன் பார்ட்டு பட்டை வச்சுருக்கேன். இது போதும் நம்மளுக்கு. இதில் எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா அந்த ஸ்பைசஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் இதில் ரொம்ப மற்ற ஸ்பைசஸ் போட்டால் நம்ம சைனீஸில் வந்து யூஸ் பண்ண கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் வந்து இப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த பட்டை வந்து இதில் போட்டுக்கிறேன். ஒரு பட்டை போட்டுக்கிறேன். இப்போ வந்து இதை அப்படியே நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் இந்த ஆயில் வந்து கொதிக்கிறதுக்குள்ளார இதை நம்ம வந்து பிளேஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு லேயராக போட்டுக்குவோம். இதை இந்த க்ரீன் சில்லிஸ் போடுறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த பூண்டு பொடி, எங்களோட பூண்டு பொடி போட்டுட்டேன், மிஸ்ஸஸ் ஜிகேஎஸ் கிச்சனோட பூண்டு பொடி. அதுக்கடுத்து வந்து சில்லிஸ், அப்புறம் வந்து ஜிஞ்சர், சாப்ட் ஜிஞ்சர், அப்புறம் வந்து ஸ்ப்ரிங் அனியன்ஸோட பாட்டம் பார்ட் போடுறேன். அதாவது அந்த அனியன்ஸ் கீழே உள்ள அந்த அனியன் பார்ட் இருக்கு இல்லையா, அது வந்து போடுறேன். இப்போ வந்து அந்த க்ரீன் பார்ட் போடுறேன் மேலே உள்ளது. எனக்கு வந்து இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வந்து இதில் இந்த சில்லி ஆயிலில் நிறையா பிடிக்கும். அதனால நான் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கிறேன். அவங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கன நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து பூண்டு பொடி தான். அந்த பூண்டு பொடி வச்சு நீங்கள் வேற என்ன ஸ்பைசஸ் வேணாலும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து லேயர் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பூண்டு பொடி, அதுக்கப்புறம் ஜிஞ்சர், இடித்தது பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோட அந்த பாட்டம் பார்ட், அப்புறம் மேலே உள்ள பார்ட். இதே மாதிரி இன்னொரு லேயர் நான் இப்போ போட்டுக்க போகிறேன். இப்போ வந்து இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. அதாவது இந்த புகை வர்றது ரொம்ப வரவிடக்கூடாது. நான் சொன்னேன் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஆஃப் பண்ணிட்டு அந்த புகை கொஞ்சம் லைட்டாக அடங்கணும்னு நீங்கள் இதில் ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது இதில் உள்ள இந்த டிஷ்ஷில் உள்ள ட்ரிக்கே என்ன அப்படின்னா அந்த ஆயிலை வந்து கரெக்டான பதத்தில் அதில் ஊற்றுறது தான். இப்போ இந்த ரெட் சில்லிஸ் வந்து என்ன ஆகும்னா சில நேரம் பேர்ன் ஆகிடும். ஸோ அது இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். அந்த புகை வந்து வந்துருச்சு. ஸோ நான் அதை லைட்டாக அடங்கிறதுக்கு வெயிட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நீங்கள் இதை எடுத்து இதில் ஊற்றலாம். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ண தேவையில்ல. க்ளோஸ் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இந்த பாருங்க அழகாக இருக்குது கலர்ஸ். ஸோ இப்போ நான் வந்து இந்த ஆவிலாம் அடங்கிடுச்சு. இப்போ ஊற்ற போகிறேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் எப்பயுமே இதை மட்டும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். ஊற்றும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். கிளாஸ் பாட்டில் தான் இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண முடியும். வேற பாட்டில்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் அந்த ஆயில் உள்ள போறதுக்கு நீங்க கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். அத ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ண வேண்டிய ரெசிபி இது. ஸோ பொறுமையா பண்ணுங்க. குழந்தைங்க பக்கத்துல இல்லாம பாத்துக்கோங்க. ஏன்னா ஆயில் வந்து பயங்கர ஹாட்டாக இருக்கும். இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் எல்லாமே ஊற்றியாச்சு. இருந்த எண்ணெய் ஹாட்டாக இருக்கும். ஸோ அதை நான் ஜஸ்ட் அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. இதில் யூஸ்வலாக அந்த க்ரீன் சில்லிஸ் ஜிஞ்சர் அதெல்லாம் வந்து நீங்கள் சேர்க்காம கூட போடலாம். பட் எனக்கு பர்சனலாக அந்த ஃப்ளேவர்லாம் பிடிக்கும். ஸோ அந்த க்ரீன் சில்லிஸ் க்ரஷ் பண்ணி போடுறதுலாம் என்னோட ட்விஸ்ட் இல்லை. ஸோ இது நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இன்னியோட தாட் என்ன அப்படின்னா,
ஆக்சுவலா வந்து இமோஷன்ஸ் ஹோல்ட் ஆன் பண்றது அப்படின்றது வந்து இப்ப ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு எல்லாருக்குமே. அந்த இமோஷன்ஸ் ஹோல்ட் ஆன் பண்றதுக்கு முன்னாடியே அது என்ன காதலன் மூவி, அந்த மூவியில சொல்லியிருப்பாங்க சந்தோஷமா இருந்தாலும் சோகமா இருந்தாலும் அது ஒரு 5 மினிட்ஸ் தள்ளி போடணும் அப்படின்னு. இப்ப நம்ம இமோஷன்ஸ் ஹோல்ட் ஆன் பண்றதுக்கு அதனால எந்த பிரச்சனையும் வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இமோஷனலா இருக்கும்போது சந்தோஷமா இருக்கும்போதும் சரி சோகமா இருக்கும்போதும் சரி மொபைல கையில எடுக்காம இருந்தாலே போதும் அப்படின்றது என்னோட வியூ. ஏன்னா இப்ப வாட்ஸ்ஆப் இருக்கு, மெசஞ்சர் இருக்கு, கோபமா இருந்தா கூட அதை உடனே நம்ம வெளிப்படுத்திடுறோம். முன்னாடினா அதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அதுக்குள்ள நம்ம கோபம் தணிஞ்சிரும். அந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு இப்ப இல்ல. சோ உடனே உடனே நம்மளோட இமோஷன்ஸ் வந்து கொட்டிடுறோம் எல்லா இடத்துலயுமே. சோ அது அந்த ஸ்பீட் பிரேக்கர் வேணும்னா இப்போதைக்கு நம்ம மொபைல வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கணும் நம்மளோட இமோஷனலா நம்ம இருக்கும்போது அப்படிங்கறது ஒரு சின்ன ஐடியா. பிகாஸ் இது வந்து என்னோட சொல்ற தாட்ஸ் எல்லாமே என்னோட லைஃப் லெசன்ஸ். நான் என்ன எனக்கு எடுத்துக்கிறேனோ அந்த லைஃப் லெசன்ஸ் தான் நான் ஷேர் பண்றேன் உங்க கூட. சோ தேங்க்யூ சோ மச். இதை நீங்க செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.